ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இந்த உலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள், மேலும் புத்திசாலிகளாவோம். ஏனென்றால் சுயம் ஞானக்கடல் பகவான் வந்து நமக்கு படிப்பிக்கின்றார். ஞான ரத்தினங்களால் அனுதினமும் நம்மை அலங்கரிக்கின்றார். நமது பைகளை நிரப்புகின்றார். நினைவில் கொள்வோம், எந்த ஆத்மாக்கள் எந்த அளவிற்கு தன்னை ஞான ரத்தினங்களால் நிறைத்து கொள்வார்களோ அவை சத்தியுகத்தில் வைர வைடூரியங்களாக மாறிவிடும். இங்கே கிடைக்கக்கூடிய ஞான பொக்கிஷமானது அங்கே ஸ்தூலமான பொக்கிஷங்களாக மாறிவிடும். எனவே யார் சத்தியுகத்தில் செல்வந்தராக விரும்புகிறாரோ அவர் இங்கே ஞான செல்வத்தால் தன்னை நிறைத்து கொள்ள வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாகும். ஏனென்றால் இந்த ஞானத்தின் ஒளியானது மனிதரை அறியாமையின் இருளிலிருந்து விலக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. இதனால்தான் பக்தி மார்க்கத்தில் பிரபுவே எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாம் பாடி வந்தோம். இப்போது அவர் இருளை அழித்து வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். எனவே நாம் வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டுமா கூடாதா? இல்லை என்றால் நாம் வெறும் பாடிக்கொண்டே நின்று விடுவோம். பிரபு அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு சென்று விடுவார். எனவே சுயம் பகவான் ஞான ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவற்றால் சுயத்தினை நிரப்பிக்கொண்டே செல்வோம். யார் அனுதினமும் முரளியை கேட்டு அந்த ஞான பாயிண்ட்களை முழு நாளும் சிந்தனை செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களே சுயத்திற்குள் ஞான செல்வத்தினை நிறைத்து கொள்ள முடியும். பாபா அனுதினமும் மிகவும் அழகான விஷயங்களை முரளியில் கூறி வருகிறார். நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகிறார். நம்மை விழிப்படைய செய்கிறார். பகவான் நம்மிடம் பேசுகிறார். நமது கண்களை திறக்கிறார். நமது துக்கங்களை போக்குகிறார். நமக்கு சுகத்தை வழங்குகிறார். எனவே நேரத்தை ஒதுக்கி அனுதினமும் முரளி கேட்பதற்காக அவசியம் செல்ல வேண்டும். வீட்டில் முரளியை கேட்டுக்கொள்வது தனிப்பட்ட விஷயமாகும். ஆனால் வகுப்பிற்கு சென்று முரளி கேட்பதற்கு தான் மகத்துவம் இருக்கிறது. மிகுந்த நல்ல மனநிலையில் அமர்ந்து நல்ல அதிர்வலைகளுக்கு இடையே அமர்ந்து நல்லபடி பயிற்சி செய்து கொண்டு நாம் முரளி கேட்போம் என்றால் அது சகஜமாகவே நமக்கு தாரணையாகிவிடும். இந்த ஞான ரத்தினங்கள் நமது சித்தத்தை ஒளியூட்டச் செய்கின்றன. நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமையின் இருள் அழிந்து விடுகிறது. விகாரங்கள் நம்மீது ஏற்படுத்திய கருமையான நிழலிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டே செல்கிறோம். இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். பகவான் படிப்பிக்க வந்திருக்கிறார், ஆனால் படிக்க செல்வதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று நாம் கூறக்கூடாது. இது மிகப்பெரிய அவமரியாதையாகும். அப்படிப்பட்ட மனிதருக்கு ஈஸ்வரிய பலம் கிடைப்பதில்லை. இறை அனுகிரகத்திற்கு பாத்திரமாக அவர் ஆவதில்லை. ஏனென்றால் தந்தை தானே கூறியிருக்கிறார், தந்தை மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்றால் அவரது முரளி மீதும் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். அவரது யஜ்யத்தின் மீதும் அவரது காரியத்தின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். மேலும் அவரது குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். இதயபூர்வமாக பாபா என்னுடையவர் என்று கூறுகிறீர்கள், ஆனால் முரளி மீது உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் அப்படிப்பட்ட அன்பை தந்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இன்றிலிருந்து ஞான சிந்தனையின் மூலமாக ஞான ரத்தினங்களால் சுயத்தை அலங்கரித்து கொள்வதற்கான திடமான எண்ணம் வைப்போம். அதனால் முரளியை பற்றிய அழகான சிந்தனைகளை சிந்தித்து பார்ப்போம். மேலும் எழுதி பார்ப்போம். என்னால் ஞான மனன சிந்தனை செய்ய முடிவதில்லை என்று நாம் கூறக்கூடாது. மனதின் இயல்பே மனன சிந்தனை செய்வதாகும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் பல அழகான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலும் ஞான மனன சிந்தனையினால் வெண்ணெய் போன்று அந்த ஞானத்தின் சாரமானது புத்தியில் தாரணையாகிவிடும். அது புத்தியை தெய்வீகமானதாக ஆக்கிவிடும். இவ்வாறு ஞான பொக்கிஷத்தினால் சுயத்தினை அனுதினமும் நிறைத்து கொள்ளும்போது நாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாகிவிடுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். பாபா முன்னிலையில் நின்று
நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அவர் கூறுவதை கேளுங்கள். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம். மேலும் அவரது வரமளிக்கும் கரம் என் தலைமீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம். அவரது வரமளிக்கும் கரத்தின் குடைநிழல் என் தலைமீது இருக்கிறது என்று முழு நாளும் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.